நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. தர்மபுரி மாவட்டத்தில் மூன்று காட்டு யானைகள் விவசாய நிலத்தில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் மாரண்டல்லி அருகே உள்ள காளிகவுண்டன் கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் சோளம், ராகி, தென்னை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்து வந்துள்ளார். இன்று இரவு யானை மற்றும் காற்று பன்றிகள் தொல்லை காரணமாக தனது விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக மின் ஒயர்கள் அமைத்துள்ளார். இந்த மின் ஒயர்கள் நேரடியாக மின் கம்பத்தில் இருந்து திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்து விவசாய நிலத்தில் விட்டுள்ளார். அந்த வழியாக எதிர்பாராத விதமாக இரவு உணவு மற்றும் தண்ணீர் தேடி வந்த 5 யானைகள் கூட்டம் மின்சார ஒயரில் சிக்கி சுமார் 40 வயது மதிக்கத்தக்க 2 பெண் யானை மற்றும் 1 ஆண் யானை என 3 காட்டு யானைகள் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக 2 குட்டி யானைகள் தப்பியது. மேலும் வனத்திலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி கிராம விவசாய நிலத்துக்கு வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டாமல் வனத்துறையினர் மெத்தனை போக்கு செயல்பட்டு வருவதாகவும், இது போன்ற சம்பவம் கடந்த ஆண்டு காட்டு யானை ஒன்றும் மற்றும் விவசாயி ஒருவரும் வழியானது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து சம்பவ இடத்தில் இருந்து வந்த வனத்துறையினர் விவசாயி முருகேசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கே இருக்கேன்.